ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சாரா கேமிங். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கறோம்னா டியோஸ் ஆஃப் ஸ்குவாட்ல பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபனி மூமெண்ட் இருந்திருக்கும். சும்மா நம்ம பண்ணுறக்கு மட்டும் எல்லாம் எனிமி பண்ணுறப்பானுங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்ச் ஃபுல்லாக நாங்கள் அட்டாக் தான் இருப்போம், சர்வேவே பண்ணுறக்கு மட்டும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் ஒரு கேள்வி கேட்டிருப்பேன், அது மட்டும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. ஓகே கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஆச்சு, இப்போ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. வீடியோக்குள்ளே வந்த உடனே ஒரு தரமான ஃபனி மூமெண்ட் வந்துருக்கோம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு நாங்கள் பொச்சனாக்கிறாங்களான்னு இருந்தோமா, பொச்சனாக்கிற அவ்வளோ தூரம் போகாதுன்னு கிளாக்டர் வரணும். அதுக்கப்புறம் ஸ்கேனரில் என்னடா ஒருத்தன் காட்டுறேன், நம்மகிட்டே சோலோ சோ ஸ்குவாட் வரானா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிகிற மேலே படவே இல்லை. நான் கேம் ஆடும் போது இவனுக்கு எட்டு நிறைய அடினா வந்த மாதிரி இருந்தது. ஸ்பெக்கில் பார்க்குறேன் ஒரு அடி கூட உள்ள ஓகே சர்றா நம்மள்தான் என்னமோ பக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு விட்டு, சரி இவனே ஆச்சாச்சு நம்மளுக்கு இன்னும் படி ஆடுற மாதிரி வந்துட்டான். சரி அதுக்கப்புறம் இங்கே நல்லா லூட் வச்சுருப்போம், அவன் டீம்மேட் வரானுங்களாம் பார்த்து கொஞ்ச நேரம் தேடிட்டே இருப்போம், எவனுமே வரமாட்டானுங்க. சரி ஓகே நம்ம அப்படியே லூட் வச்சுட்ருப்போமா, லூட் வச்சு என்ன பண்ணலாம் அப்படி அப்படியே யோசிச்சுருந்தோம். டே அட்டாக் பண்ணலாமா சர்வே பண்ணலாமா அப்படின்னு கேட்டுருந்தான். அட்டாக் இதே பண்ணலாம்டா அப்படின்னு சொன்னான். அவன் கொஞ்சம் நல்லா அட்டாக் ஆடுவான், நான் பேக்கப் சும்மா ஒரு நாள் கொடுப்பேன் பேக்கப், அவன் வெறுத்தனமாக கொஞ்சம் அட்டாக் ஆடுவான் ரஷ் பண்ணிட்டு. சரி அதுக்கப்புறம் டே போர் அடிக்கிறா நல்லா லூட் வச்சதுக்கப்புறம் போர் அடிக்கிறா நான் அட்டாக் ஆட போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போயிட்டேன் அங்கே இருக்கு. சரி ஓகே இறா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனேன் கார் எடுத்துகிட்டு சும்மா வானா ஓ வானா வானா ஓன்னு அப்படின்ட்டு போயிட்டு இருந்தேன். சரி அதுக்கப்புறம் இங்கே நல்லா லூட் வச்சுட்டு இங்கே எனிமி இருக்கானான்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு போகிறேன், முடியுன்ட்டு ஒரு எனிமி ஏ மாப்பிள்ள எனிமிடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துனேன். இதோ வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்துனேன். அதுக்கப்புறம் அவனை தேடுறேன் உள்ளே இல்லை. அதுக்கப்புறம் இப்படி போயிட்டு அடிக்கலான்னு சொல்லிட்டு இப்படி போனேன். நம்மளுக்கு முன்னாடி நல்லா உஷாராக இருக்கார் போய் மேலே போயிட்டு அடிக்கலான்ட்டேன். இந்த இடத்துல மேக பிடிச்சி கரகரன்னு அழுத்தலான்னு மேலே போனேன். அதுக்கப்புறம் தான் கையில் பார்க்குறேன் எம்பி ஃபார்ட்டின்னு அழிச்சிட்டு இருந்தேன். சரி அதுக்கப்புறம் குரோனை போட்டான், இந்த இடத்துல குளோவில் தொடரும் தொடரும் வரவே இல்லை, டவுன் பண்ணிட்டான் நம்மளை. இவன் பேரை மட்டும் இவனை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இவனை பார்த்துக்கோங்க. சரி இவனை இப்போ எஸ்கே டவுன் பண்ணிட்டானா, ஏ வேறு லெவல்ரா அப்படின்னு சொல்லிட்டு டே ரிவே பண்ணுறா ரிவே பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்தின்னு இருந்தேன். டே டோகன் இல்லைடா டிடின்ட்டு ஒரு இது பண்ணிட்டான் இன்பாதிச்சு. அதுக்கப்புறம் டே டோகன் இல்லடா இறா என் டோ என் லூட்டில் டோக்கன் இருக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனான். அதுக்கப்புறம் ரிவே பண்ணி விட்ருவான், அதுக்கப்புறம் இறங்கின பாருங்க. இந்த இடத்துல போகிறவங்க திருப்பி கீழே வந்து ஒருத்தர் இறங்குவோம், டே இந்த ஒருத்தர் இறங்குறான்டா அப்படின்னு கத்துனேன். அது எங்கடா எங்கடான்னு கத்துனான். டே கீழே இருக்க மேலே இருக்காண்டா மேலே இருக்காண்டா கத்தினே இருந்தேன். அதுக்கப்புறம் அவனை ஒரு அடி குச்சான், டே மேலே இருக்கான்னு சொல்ல மாட்டியாடா அப்படின்னு சொன்னான். தரமாக இருந்துதான் வாய்ஸ் ரெக்கார்ட் தான் அது பண்ண மாந்துட்டேன். இங்கே இறங்கின ஒன்று இவனை அடிக்கலான்னு படித்தேன். இந்த லூப் பாஸில் கன்று இருக்கும் கன்று இருக்குன்னு பார்த்தேன், கையில் க்ளோவாலும் மெடிக்கெட் எல்லாம் கச்சிச்சு, அதனால் இதில் டவுன் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் ரிவே பண்ணுறான் ரிவே பண்ணுறான் கற்றுவேன், கீழே வந்துடுவான் அவனும். சரி அதுக்கப்புறம் ரிவே பண்ணுறான் கற்றுவேன், அவன் பின்னாடி போயிடான் கொஞ்சம் இன் சைடு ரஷ் பண்ணிட்டானா, அதனால் பின்னாடி போயிடுறேன் ரிவே பண்ணுறான் அப்படின்னு கற்றுனேன். இந்த இடத்துல தான் சொன்னான் தெரியுமா, டேய் செத்து போடா ரிவே பண்ணுறேன் செத்து போனால் ரிவே பண்ணுறேன் இந்த மிஷினில் ரிவே பண்ணுறான்னு சொன்னேன். சரி இவன் பார்த்துக்கோங்க திருப்பி திருப்பி என்னை அடிச்சிட்டான், அவனே திருப்பி ரிவெஞ்ச் பண்ணி என்னை வச்சுட்டான். ஸோ அதுக்கப்புறம் இவனை டவுன் பண்ணி என்னை ரிவே பண்ணி விட்ருவான். அதுக்கப்புறம் இதே இடத்துல வந்து லூட் வச்சிட்ருப்பேன். ஸோ இந்த இடத்துல எடிட் பண்ணுறேன், ஓகே உங்களுக்கே போர் வச்சிடும் அதனால் இந்த இடத்துல எடிட் பண்ணி வச்சுட்றேன். அதுக்கப்புறம் கீழே இறங்கிடுவேன், கீழே இறங்கி லூட் வச்சிட்ருப்பேன். அப்புறம் எல்லாம் கன்னு எல்லாம் வச்சிட்ருப்பேன். இவன் அதுக்கப்புறம் ஜோனுக்கு போகிறேன்னுவான், டே குளோவால் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நான் லூட் வச்சுட்டு இங்கே குளோவால் எடுக்கிற வருவேன். அதுக்குள்ளே இங்கே எனிமி இருப்பான், அவனை டவுன் பண்ணுறான். டே அடுறா எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு கத்தினே இருப்பேன் நான், என்ன வளர்வேன் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல, ஆனால் கத்தின மட்டும் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் டவுன் ஆகிட்டான். சரி அதுக்கப்புறம் ரிவே பண்ணுறான் ரிவே பண்ணுறான் கத்தினு தானே, டோக்கன் வேறு இல்லை எல்லா லூட் எல்லா டோக்கனும் அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். சரி அதுக்கப்புறம் அவனை அடிச்சு தான் டோக்கன் எடுக்க முடியும்ட்டு அவனை அடித்தேன். இந்த இடத்துல நான் நல்லா லூட் வச்சுருந்தேன்னா குளோவில் எல்லாம் எடுத்துன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் அவனை அடிச்சு அவனை இவனை அடிக்கிறதுக்கு என்ன பாடுபட்டான்னு பாருங்கள். சரி அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் எனிமி எங்கே இருக்கானே தெரியல, ஸ்கைலர் போட்டேன். சரி அவன் ஜோனுக்கு போயிருப்பான்னு போயிட்டு இருந்து பார்த்தா டக்குனு வந்து நிற்கிறான், ஐயோ எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு டக்குன்னு. அதுக்கப்புறம் இவனை எப்படியே அடிக்கணுமே இல்லைனா என்னை கழுவி கழுவி ஊற்றுவானேன்னு சொல்லிட்டு இவனை எப்படியோ அடிக்க ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல பாருங்கள் எட்டு விழ வேண்டியது, ஏன் எட்டு விழுன்னு தெரியல, இந்த இடத்துல லாக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு, இந்த நேரத்தில் லாக் தான் ஆயிடுச்சு. ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல, என்கிட்ட கிரனேட் கூட இல்லை, இந்த இடத்துல லேண்ட்மேன் செட் பண்ணிட்டு பக்கத்தில் இருந்து அட்டாக் டக்குனு அழுத்த ஆரம்பிச்சிட்டேன். இந்த இடத்துல போகும்போது ஐயோ எனக்கு சிரமம் இதுவாகிடுச்சு பயமாயிடுச்சு, லைஃபை பாருங்கள் கொஞ்சம் நாள் வந்துச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரில. அவன் வர கத்துனான், டேய் செத்துட்டேன்னா என்னென்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும் அப்படி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவன் எப்படியே ஆச்சாகணும்னு சொல்லி எப்படி மேக் நம்ம பிச்சை அழுத்திட்டு நான் கிடக்கிறேன்ட்டு. சரி அதுக்கப்புறம் இவன்ட்டை லூட் வச்சு டோக்கன் எடுத்து எல்லாம் ரிவே பண்ணி விட்டினேன். ஓகே இந்த இடத்துல பாருங்கள். அதுக்கப்புறம் ஜோன் வர பாருங்கள், அவ்வளோ தூரம் இருக்கும் ஜோனுக்கு வர போகணுமா, அதனால் இந்த இடத்துல வந்து மெடிக்கெட்டு
ஒரு எட்டு பையன் எல்லா ஆமோ கீழே போட்டு வெடிக்கிட ஆரம்பித்தாங்க. இந்த ஆமோ தான் எனக்கு ஒரு கடைசி நேரத்தில் அது கிடைக்காமல் நாறு பட்ட பாடு இருக்குதே. ஐயோ. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், மேப்பு பாருங்கள், ஜோன் வேறு அவ்வளோ தூரம் இருந்தது. சரி அதுக்கப்புறம் எல்லா லூட்டும் கீழே போட்டு வெடிக்கிட்டு ஒரு 12 எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் அவ்வளோ தூரம் நந்தே போக முடியாதுன்ட்டு இங்கே கார் ஏதாவது கிடைக்குதான்னு போட்டு ஜீப் கிடச்சிது. சரி அதுக்கப்புறம் ஜோனுக்குள்ளே போயிட்டேன். ஜோனுக்குள்ளே போனோடனே ஒரு மெடிக்கிட்ட சுற்றி அதுக்கப்புறம் என்ன பண்ணது எனக்கே தெரில, இங்கே நின்று இருந்தேன் சும்மா. அதுக்கப்புறம் ஜோனுக்குள்ளே போயிட்டு வெடியை சுற்றுறேன். அதுக்கப்புறம் அவன் எஸ்கே என்ன சும்மா இல்லாமல் எண்மையை போயிட்டு வம்பில் தினந்தான். டக்குனு ஜோனுக்குள்ளே வந்தவொடனே சும்மாவே இல்லை அவன், டக்குனு எண்மையை போட்டு அவனையும் டவுன் பண்ணி போட்டானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவனும் டவுன் ஆகிட்டானா. சரி அதுக்கப்புறம் நான் பேக்கப் கொடுக்கலான்னு போனேன். சரி டவுன் ஆகிட்டான், சரி இவனை ரிவைவ் பண்ணி விட்றலாம், அதுக்கப்புறம் அவனை அடிக்கப்படான்ட்டு சொல்லிட்டு அவனை ரிவைவ் பண்ணி விட்டு அவன் கத்தினே இருந்தான். டே அவன் அடிக்க விட மாட்டேன்டா, ரிவெஞ்ச் எத்தே ஆவன்டா, என்னை ரிவே பண்ணி விட்றான்னு கத்துறான் அவன் வரேன். சரி அதுக்கப்புறம் நானும் அவனை ரிவே பண்ணி விட்டேன். சரி அவன் ரிவெஞ்ச் எடுக்கல, நான் ரிவெஞ்ச் எடுத்து விட்டேன் அவனுக்கு. அவனை டவுன் பண்ணிட்டேன், ஏன்டா ரிவெஞ்ச் பண்ணேன்னு கடைசியில் என்ன கேட்டுருவான். இடே ஏன்டா அவன் ஆச்சு அப்படின்னு ஒரு இது ஒரு மாதிரி கேட்டுருவான். நான் அவனை அடிக்கலன்னா நான் எங்கள் ரெண்டு பேரும் சொல்லி அவன் மூச்சு விட்ருப்பான். சரி இந்த நேரத்தில் ஸ்கைலர் போட்டு அவனை ஆச்சு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பக்கம் அவனை மூச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த நேரத்தில் அந்த கேள்வியை கேட்டிருப்பான், ஏன்டா ஆச்சு அப்படி அப்படின்ட்டு. சரி அதுக்கப்புறம் ஜோனுக்கு வந்தோம். ஜோனு கேருன்னா எனிமே அவங்க கச்ச கொச்சுன்னு அடிச்சுனே இருந்தாங்க, டம்மு டம்முன்னு சத்தம் கிட்டுது. நாங்கள் வேறு ஜோன் வெளியே இருக்குமா, கை வைக்க வேணான்னு சரி ஜோனுக்கு போனோடனே அடிக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் இங்கே ஒருத்தன் சோலோ பீஸ் போனான். சரி இவனை வச்சா ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு சோலோ பீஸ் நல்ல டேமேஜ். சரி சோலோ பீஸாக அச்சாச்சு, சோலோ பீஸை அச்சு முடிச்சோடனே ஜோனுக்கு போயிட்டேன். இந்த இடத்துல பாருங்கள், கச்ச கொச்சு அடிச்சுனே இருப்பானுங்க, எங்கேருந்து அடிக்கிறானுங்கன்னு தெரியாது எனக்கு. இந்த இடத்துல எஸ்கே கீழே மாட்டிப்பானா நிறைய அனிமி கூட. இங்கே பாருங்கள் எல்லா இடத்துலையும் அடிச்சுன்னு இருப்பானுங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எங்களை சுற்றி மலைச்சுன்னா நாங்கள் நடுவில் மாற்றினோம். அப்புறம் இந்த இடத்துல டேயை நான் காப்பாற்றுறான்னு சொன்னால் சும்மா வெறித்தனமான ஒரு ஹெட்ஷாட் அடிச்சு அவனுங்களை டவுன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவனுக்கு கீழே ஓசி கிளத்துல கூடாது கன்ஃபியூம் பண்ணேன். இங்கே ஸ்கைலர் நமக்கே போட்டு நம்மளுக்கு ஒரு தில்வாலை கொடுக்கலான்னு பார்த்தா நம்ம குலால் டக்குனு ஸ்பீடாக போட்டோம். சரி அதுக்கப்புறம் இங்கே எனிமையை தேடுறேன் காணும், ஏ பேக் ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு பேக் அடிச்சுருந்தேன். அப்புறம் இந்த இடத்துல பேக் அடிப்பேன் பாருங்கள், எல் ஷேப்ல இருந்து டங்கு டங்குன்னு நினச்சிருப்போம். ஜஸ்ட் மிஸ்ஸுங்க சும்மா குளோவால் ஸ்பீடாக போட்டேன், ஸ்பீடான போடல, அடித்தோடனே போட்டேன். ஜஸ்ட் மிஸ் நல்லவேல பேன் எல்லாம் அடி இருந்துச்சு. அவன் அடிக்கலாம்னு பார்த்தேன், அவன் மேலே ஒரு புல்லோடு போடல. அப்புறம் சைட்லேருந்து ஒருத்தர் அடிக்கிறான், ஏன்டா என்ன அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு குளோவால் போட்டேன். அதுக்கப்புறம் எஸ்கே கத்துனான், டே எல் ஷேப்பில் டேமேஜராக ஃபுல் டேமேஜராக உடச்சு விட்றா அப்படின்னு குளோவில் உடச்சு விட்றான் கத்தினே இருந்தான். சே பொழைச்சு போடான்ட்டு சொல்லிட்டு நானும் உடச்சு போட்டேன். அந்த இடத்துல பார்த்தேன், டே அவனை காணண்டா அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ சொன்னான், அவன் ரஷ் பண்ணிட்டான். சும்மா ரஷ் பண்ணுவோம், சும்மா இருக்க மாட்டானே, எடுத்தோடனே ஒரு டவுன் அடிச்சிருவான். சும்மா வெறித்தனமாக சும்மா வேறு லெவலில் அடிப்பான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், கிரனேட் அவனுக்கு கொஞ்சம் பேக்கப் கொடுக்கலான்னு கிரனேடு போட்டேன். எனக்கே ரிட்டன் அடிச்சிச்சு, நல்ல லெவலில் மேலே ஏறிட்டேன். சரி அவன் டவுன் பண்ணிட்டானா. அப்புறம் இந்த இடத்துல சும்மா தேட்டிருப்பேன். அந்த இடத்துல ஒரு டவுன் பண்ணிருப்பானுங்க இனிமே, ஓசிகள் எடுக்கலான்னு பார்த்தேன். சரி ரேஞ்சு கிடைக்கலையா, அப்புறம் எஸ்கே ஒருத்தன் முடிச்சிருவான். டக்கு நீங்கள் ஃபுட் பிரிண்ட் கேட்டோம், டக்கு நீங்கள் அழுத்தி முடிச்சிருவான். சரி அதுக்கப்புறம் அலைவு பார்த்துக்கோங்க, 9 அலைவு இருக்கும், இதிலே நிறைய பேர் எலிமினேட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்குவாட் இருக்கும் ஃபுல்லாக, இங்கே பாருங்கள் எலிமினேட் ஆகிறானுங்க எல்லாம். இங்கே என்கிட்ட புல்லட் வர இல்லை கடைசியில், இதுதான் தில்வேலை ஆகிடும் எனக்கு. அந்த இடத்துல மெடிக்கெட் போட்டு ஆமோ எல்லாம் கீழே போட்டு மெடிக்கெடுத்தேன். இந்த இடத்துல பாருங்கள் ஸ்குவாடே அப்படியே போகுது, சும்மா வெறித்தனமாக போகுது. நாங்கள் அவ்வளோ டேமேஜ் கொடுத்தோம், சாவே இல்லாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கைலர் போட்டு அடிக்கலான்னு பார்த்தேன். ஸ்கைலர் எங்கே போச்சுன்னே தெரில, இங்கே பாருங்கள் ஸ்கைலர் போட்டிருப்பேன், எங்கே போச்சுன்னே தெரில, அந்த மலையில் முட்டிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள் புல்லட்டே இருக்காது, 40-50 தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு 20 வந்திருக்கும். அதுக்கப்புறம் அலைவு பார்த்துக்கோங்க, நாங்கள் ரெண்டு பேர், அவங்க 4 பேர், மொத்தம் 6 அலைவா. ஓகே இந்த இடத்துல நாங்கள் அடிப்போமோ மாட்டோமோ உருது, இதுவாக அந்த திக் திக் மூமெண்ட் தான். இவனை அடிக்கிறேன், டே டேமேஜ் கொடுறா ரஷ் பண்ணுறானுங்கடா அப்படின்னு சொன்னான். சரி நானும் டேமேஜ் கொடுத்துட்டேன் எல்லாருக்கும். இந்த இடத்துல புல்லட் இல்லை, இந்த இடத்துல டக்குனு குளோவால் போட்டேன், எல்லோரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்ணுறேன்னு ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. சோலோ ஸ்குவாட்லேயே சி டியோ ஸ்குவாட்லேயே நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னா சும்மா பெரிய விஷயம் தானே. அதனால் என் கேம் பிளே கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ லாஸ்ட்டாக ஒரு கேள்வி கேட்குறேன் சொல்லியிருந்தேன்ல, என்கேடி ப்ரோ கூட 1 போடலாமா வேணாமா, அது மட்டும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேன். ஏற்கனவே 1 நான் போட்டிருக்கேன், நானும் ஜெயிச்சிருக்கேன், அவரும் ஜெயிச்சிருக்கேன். இந்த மேட்ச் ஒரு கண்டென்ட்டுக்காக அவர் கூட கேட்குறேன். ஸோ மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்காக ஒரு சான்ஸ் தரேன், யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்க கூட அவங்க யூஐடி மட்டும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. உங்கள் கூட கொஞ்சம் ப்ளே பண்ணிடலாம், ஒரு ரூமேட்ச் கஷ்டம் ஏதாவது ப்ளே பண்ணலாம். ஓகே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன், டாடா பை பை.